நாம் இன்று பேசி வருவதை இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் என்று பேசுகிறார். இந்தியாவிற்குள் வரும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பேசுகிறார். நியாயமாக பார்த்தால் அவர்கள்தான் நம்முடைய பீட்டிங் போல இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசி வருவதை அவர்கள் பேசுகிறார்கள். காரணம், நம்முடைய வாக்குக்காக. கோழிக்கு இறை போடுவது போல கோழிக்கு கோழியின் மொழியிலேயே பேசி இறை போடுவது வழக்கம். பேக் 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 என்று போட்டவுடன் அது நமது மொழியில் பேசுகிறானே நம்மால் போல இருக்குன்னு வரும். அந்த ஒரு நொடியில் ஏமாந்து அடுத்த நொடியில் அடுப்பிலே வேகும். அதனால் இவர்கள் தமிழை பற்றி, தமிழர் பெருமையை பற்றி பேசும்போது நாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது, காதிலேயே வாங்கக்கூடாது, அந்த நேரம் வீண் என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய மண், தமிழ்நாடு அல்ல, இந்திய நாடே நம் நாடு, என் நாடு, பாரத நாடு என்பதே பைந்தமிழர் நாடு என்பதை என் அன்பு தம்பிதங்கைகள், அறிவார்ந்த தமிழ் உறவுகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நான் சொன்னால் ஒரு இனப்பற்றில், ஒரு மொழிப்பற்றில் இனப்பெருமைக்காக சீமான் பேசுகிறார் என்று நீங்கள் எண்ணக்கூடும். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அறிவாசான் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது. இந்த நாடு, இந்த நிலப்பரப்பு, இது முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள், என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார். அதை 21 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மேற்கு வங்கத்தை ஆட்சி செய்து வந்த பொது உடைமை தத்துவத்தினுடைய பிதாமகன் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் ஆம் அண்ணல் அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இந்திய நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவன் தமிழன். அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருந்தகைகள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தன்னுடைய ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்களே, அன்பு உடன் பிறந்தார்களே, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன். மற்ற எல்லா இனங்களும் வந்து குடியேறியவர்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழன், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தமிழன் ஒரு காலடியில் குறுகி அரசியல் வலிமை இழந்து, உரிமை இழந்து, உணர்விழந்து அடிமை நிலையில் வாழ காரணம் என்ன என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. கையறு நிலையில், கடைசி நிலையில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் சமூகம், இது மீட்சியுரை எழுச்சியுரை இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த காலகட்டம்தான். நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணரே, அன்பு தம்பதங்கையிலே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர் எழுச்சியுற வேண்டும். அதற்கு இருக்கிற ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி ஆட்சி தமிழர் தாய் நிலத்திலே மலர வேண்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சியே, எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சியே என்று கூட பாடவில்லை நம்முடைய தாத்தா புரட்சி பாவலன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையில் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று பாடுகிறான். செந்தமிழை, செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலேங்கிறான். அந்த வெந்தனல் வேறு எதுவும் இல்லை, நாம் தமிழர் கட்சி பற்ற வைத்திருக்கிற புரட்சி தீ என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எளியோர் சிலர் எளியோர் தமை, வலியோர் சிலர் வதையே புரிகுவதா? மகாராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா?
நம்முடைய புரட்சி பாவலன் என்ன சொல்றான், திமுகவை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பல சுவரொட்டிகளில் பல சுவர் எழுத்துக்களில் நிரந்தர முதல்வர் என்று எழுதி வைத்தவர்கள் எல்லாம் இன்று எங்கு நிரந்தரமாக படுத்திருக்கிறார்கள் என்று. இங்கே வீழ்த்த முடியாத ஒன்றே கிடையாது. நமக்காக ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்கிறான், ஸ்டாலின் நீ யாரையும் நினச்சிக்க கூடாது, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லைங்கிறான். அப்படி ஒரு படையே கிடையாதுரா, வீழ்த்த முடியாத படை என்ற ஒன்றை இருந்ததில்லைடாங்கிறான். இது என்ன படை? அது வெறும் சரி சோரி சரங்கு படை. ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, கேள்வி கேட்டால் வெளியே வராது மூச்சு. இது இது ஒரு கூட்டம். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்கங்கிறான் பாருங்க. அப்படின்னா உன் தமிழ் சிறையில் இருக்கு, செந்தமிழ் நாடு சிறைப்பட்டு கிடக்கு, உன் தாய் நிலம், உன் நிலம், உன் மண். வலியோர் சிலர் எளியோர் தமை வதைய புரிகவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமினும் நினைவா, உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உலகையே ஆள்வதற்கு, உன் தமிழ் தாய் உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழாங்கிறான். நமது தாத்தன் புரட்சி பாவலன் தண்ணீர் ஊத்தி எழுப்பவில்லை, வெந்நீர் ஊத்தி எழுப்புகிறான் என் உடன் பிறந்தார்களே, உடனே விழி தமிழாங்கிறான். நான் நபிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய. என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள், என் மாமன் மைத்துனர்கள், என் அப்பா பெரியப்பாக்கள் இன்னும் ஒரு முறை ஆழ்ந்து குரானை மறுவாசிப்பு செய்வது நல்லது என்று நான் உளமாற கருதுகிறேன், அன்போடு வேண்டுகிறேன். உண்மையிலே நபிகளின் வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா என்ற ஐயம் எனக்கு அவ்வப்போது வரும். ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார்கள், உண்டாகும் என்கிறார்கள். நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறுகிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை, பெறுபவனுக்கே நீங்கள் வாக்கு செலுத்தி துணை நிற்கிறீர்கள் என்கிறதை நான் உறுதி செய்கிறேன். அப்போது இறைவனின் சாபம் உங்கள் மீதும் உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்கள். அது அதுதான் சொல்ல நினைக்கிறேன். எங்கள் மண், எங்கள் உரிமை என்று உச்சரிக்கும் போது ஏற்படுகிற உயிர் செழிப்பு இருக்குதே, ஒரு இதயத்துக்குள் எழுகிற எழுச்சி இருக்குதே, அது ஒரு இனம் புரியாதது என் உடன் பிறந்தார்களே. நம்முடைய எழுச்சி பாவலன் பாவேந்தன் அவர்கள் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நறுக்கி இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறார். என்னைக்கு படியிருக்காரு, யாருக்காக படியிருக்கிறார்? நமக்காக. நீனும் நானும் யார் யார்? நாங்கள் செத்தாலும் தோற்றாலும் செத்தாலும் வீர மறவர்கள் என்று வரலாறு பதிவு செய்யும், ஆனால் நீங்கள் வென்றாலும் இனத்தின் துரோகிகள் என்று பதிவு செய்யும் என்ற புரட்சி முழக்கத்தை இட்ட அழகமுத்து கோனின் வாரிசுகள், பேரன் பேத்திகள் நீயும் நானும். நல்லா கொஞ்சிக்கணும், எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோடு வாடா, என்னோடு வா. அந்நிய ஏகாதிபத்தியத்தை அடியோடு வீழ்த்துவதற்கு அணியணியாக திரண்டு வாகின்ற அரகுகள் விடுத்து அழைத்த மாவன் மாமன்னர்கள் மருதிருவர்களின் பேரனும் பேத்தியும் நாம். நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இங்கே வீரபாண்டிய கட்டப்பொம்மன் என்கிற பெருமன்னன் தன் அரண்மனையை விட்டு வெளியேறிய பிறகும் கூட வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொடுவதாக இருந்தால் என்னை தாண்டித்தான் தொட வேண்டும் என்று அரண்மனை வாசலிலே கோட்டை வாசலிலே 8 நாட்கள் ஒற்றை மகனாக நின்று போரிட்ட அந்த வீர பெரும்பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனாருடைய பேரனும் பேத்திகளும் நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனால்தான் சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமையை இழந்தோம். அந்த உரிமை எது? எங்கள் மண், எங்கள் உரிமை, எங்கள் உரிமை. அதிலே
நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறாரு. இதை அடிமை இந்தியாவிலே என் அன்பு தம்பதங்கைகளே, ஆங்கில வெள்ள ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே இதை நம் தாத்தா பாடல. அப்படின்னா வெள்ளக்காரனை ஏத்து பாடியிருக்காருன்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்த நாட்டில் தமிழ்நாட்டை ஆளுகிற போது இந்த திராவிடர்கள் ஆட்சி அமைந்த பிறகு பாடுகிறார், நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசங்கிறார். நறுமல சோலையில் நரி புகவிட மாட்டோம், வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம். இவங்களை ஒழிக்கணும்டாங்கிறது. வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய புரட்சி பாவலன் கடைசிக்கு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாய்ந்தான்.